அந்த சிலிக்கான் மோல்ட் எடுத்துருக்கேன். இதில் அந்த ஹாட்டின் ஷேப்லேயும் தென் இந்த டூ சைஸ் லீஃப்லேயும் தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், தேவையான அளவு மட்டும் கிளே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மோல்ட்டோட அளவை வச்சு தான் நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு மண் எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ரொம்ப சின்னதாக தான் எடுத்துருக்கேன், ரொம்பலாம் நான் பெருசாக எடுக்கலை. பாருங்கள், அந்த ஹாட்டின் ஷேப் நான் வச்சு எடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம்தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஸோ அதை மட்டும் நான் அப்படியே கார்விங் வச்சு லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தொட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், ஸோ லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ விரிசல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, க்ராக் இருக்கக்கூடாது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லீஃப் டிசைனில் நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு வந்து லீஃப் இருக்குது, ஸோ நான் ரெண்டு இதுலேயுமே நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ டிசைன்ஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். பாருங்கள், ஃபுல்லாக நான் எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம தண்ணி தொட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப மொத்தமாக செஞ்சிடாதீங்க, ரொம்பவும் சன்னமாகவும் செஞ்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த டிசைன் தான் செஞ்சுருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹாட்டின் ஷேப்பை தான் வந்து பேஸாக வச்சுருக்கேன், ஸோ அதனால் அதில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டிசைன் போக போக புரியும். பாருங்கள், நான் ஐபின் எடுத்திருக்கேன், அதை வந்து ஃபஸ்ட்டு விரித்து விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், பிளேயர் வச்சு விரிச்சாச்சு. இப்போ இன்னொரு ஐபின் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படியே வச்சு நம்ம நசுக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். இப்போது நமக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை, நமக்கு அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாலாகவே கட் பண்ணிக்கோங்க. அதிகமாக கட் பண்ணிட்டிங்கன்னா வெளியே எக்ஸ்ட்ராவாக தெரியும் உங்களுக்கு, அது அசிங்கமாக தெரியும் ஐபின்னு. பாருங்கள், ஒன் சைடை நான் ஹாட்டின் ஷேப்பில் சொருவிடுறேன், இன்னொன்று நான் வந்து லீஃபில் வந்து சொருவிக்கிறேன். பாருங்கள், நமக்கு வந்துட்டு அந்த லீஃப் வந்து ஆடுது, ஸோ அழகாக இருக்குது. பாருங்கள், ஷேக் ஆகுது. அங்கே பாருங்கள், இப்போ இதான் டிசைன். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம லைனாக இப்போ எல்லாமே செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து செஞ்சுருக்கேன், பீட்ஸும் நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து கால் அளவு இருக்குது அப்படிங்கிறத எப்படி இது பண்ணணும்னா, அந்த மாதிரி கொலுசு, உங்களோட கொலுசு இருக்குது அப்படின்னா கொலுசு வச்சு நீங்கள் செஞ்சதெல்லாம் வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நூல் வந்து கால் ஃபுல்லாக அளவெடுத்து அதில் வச்சு சைஸ் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு இந்த சில்வர் கலர் பெயிண்ட்டை தான் நான் வந்துட்டு அடிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் அந்த ஹாட்டின் ஷேப்புக்கு மட்டும்தான் வந்து சில்வர் கலர் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் சொல்கிறேன், கலர்ஸும் யுவர் சாய்ஸ் தான். ஸோ என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், அல்லது உங்கள் ட்ரெஸ் மேட்சிங்காக கொடுத்துக்கலாம், அல்லது வெறும் நான் வந்து கோல்டன் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுக்கிறேன், ஃபுல்லாக கோல்டன் கலரே இருக்கட்டும்னா கோல்டன் கலர், அல்லது சில்வர் கலர் இருக்கட்டும் அப்படின்னா சில்வர் கலர் நீங்கள் அடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக எல்லாமே பேஸ் வந்து ஃபுல்லாகவே நான் சில்வர் கலர் தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பின்னாடி வேணுன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, பட் நான் இன்றைக்கி அவ்வளோவா பேக் சைட்லாம் வந்து நான் எதுவுமே பண்ணலை, சைடில் மட்டும்தான் அப்படிலாம் அடிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம ரெண்டு காலுக்கும் செஞ்சது எல்லாத்துக்கும் சில்வர் பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லீஃப் கடிச்சிடலாம். நான் வந்து ஒரு வெந்தய கலர் மாதிரி, ஸோ இது வந்துட்டு ரொம்ப எல்லோவாகவும் இருக்காது, ரொம்ப ப்ரௌனிஷாகவும் இருக்காது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெந்தயம் வந்து நமக்கு என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் கலர் பெயிண்ட் கிடையாது, ஸோ சாதா கலர் பெயிண்ட்டு தான். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு டூத்பிக் வச்சு நான் அந்த டிசைனுக்கு மட்டும்தாங்க போடுறேன், அந்த டிசைன் மட்டும்தான் வரைகிறேன். மற்றபடி நான் ஃபுல்லாலாம் வந்து அப்ளை பண்ணல, மேலே எப்படி சில்வர் அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணல. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த லீஃப், அந்த கோடு கோடாக மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், நான் டிசைன் போட்டதுக்கப்புறம் புரியும்.
நீங்கள் வேணால் ஃபுல் கோல்டே நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ப்ரே வாங்கி ஃபுல் கோல்டு அடிச்சுக்கலாம், அல்லது சில்வர் கலர் வாங்கி அடிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இன்னொரு இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் நிஜமாக சொல்கிறவங்க பொறுமை வேணும், எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்குலாம் பொறுமை கிடையாதுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரே வாங்கி அடிச்சுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே முடிஞ்ச வரைக்கும் மைன்யூட்டான டிசைன்லாம் வந்து செய்யுங்க, பெயிண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இருட்டிலலாம் வந்து ரொம்ப 7 o'clock நைட்லாம் வந்துட்டு செய்ய வேண்டாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு இந்த கலர் அட்ராக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே மாதிரியே ரெண்டு காலுக்குமே கொலுசு ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணி வச்சிட்டேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் கீர் வயர் எடுத்திருக்கேன், இப்போ கோல்டன் பீட்ஸ் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த லீஃப், தென் கோல்டன் பீட்ஸ் லீஃப், இப்படி ஒன் பை ஒன்னாக நான் வந்து கோர்க்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க எல்லாமே வந்துட்டு எந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில லீஃப் பார்த்திங்கன்னா எல்லா லீஃப்மே இந்த இதில் நான் கோர்க்கிற எல்லா லீஃப்மே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கோர்த்தாச்சு. எட்ஜில் வந்து ரெண்டு கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு நான் வந்து கோர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கொலுசு அந்த பேஸ் மாதிரி விற்பாங்க, ஸோ இது வாங்கிக்கோங்க, இந்த கொக்கி மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ கொலுசோட அந்த ஹூக்குன்னு கேட்டிங்கனாவே தருவாங்க. பாருங்கள், கீர்லாக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எஸ்பின்னு உள்ள நுழைச்சிடலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான், நம்ம எப்படி வந்துட்டு கீர் லாக் பண்ணமோ எல்லா வீடியோஸ்லேயும் அதே மாதிரி தான் கீர் லாக் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு இழுக்கணும், அதை அந்த எட்ஜுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ காலில் வச்சு பாருங்கள், வச்சு பார்த்துட்டு அப்புறமா எல்லாமே கோர்த்துருங்க. இப்போ நம்ம கீர் லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள் பண்ணியாச்சு. தென் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு ஒரு கீர்லாக் எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஜம்ப் ரிங்க் எடுத்திருக்கேன், ஸோ ஜம்ப் ரிங்கும் போட்டாச்சு. ஏன்னா நம்ம அந்த ஹூக்கை வந்து இதோட ஒன்றா கொக்கி மாட்டணும் இல்லையா, அதுக்காக ஜம்ப் ரிங் போட்டிருக்கு. பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே இழுத்தாச்சு, அந்த எட்ஜுக்கு எப்படியாவது இழுத்து கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள், அப்படியே எங்கேயாவது லூஸாக கூட இருக்கும். ஸோ அப்படியே டைட் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த எட்ஜுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கியர் லாக் பண்ணியாச்சு பிளேயர் வச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக சிசர் வச்சு கட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம பர்ஃபெக்டாக எல்லாமே கோர்த்து ரெடி பண்ணியாச்சுன்னு. ஸோ இப்போ அது ரெண்டையுமே நான் கோர்த்துட்டு காட்டுறேன். பாருங்கள், ஒரு காலுக்கு ஃபுல்லாக ரைட் சைடு, ஒரு காலுக்கு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வந்துட்டு அந்த லீஃப் இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, காம்பினேஷன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் வியர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னையோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு.